वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ताय तिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। सञ्चिन्वानतरुणतुलसी दामभिस्वामभिख्यां तस्यां वेद्याम् अनुविदधति श्यामलं हव्यवाहम्। भोगैश्वर्यप्रियसहचरैः कापिलक्ष्मीः कटाक्षैः भूयश्यामा भुवन जननी देवता सन्निधत्ते। इन दिन 32वां श्लोकम हंस संदेश देव परमाल विषय चलकूड़ श्लोकम इनपे तस्यास्तीरे सरसज भुवः सौम्य वैतान वेदिः दिव्यं कुर्वन् द्रमिड विषयं दृश्यते हस्तिशैलहान्नु सोल्लिट्टु इंद हस्तिशैलम் சைலம்னு சொல்லக்கூடிய திருவத்தி மலை திரமிட தேசத்துக்கு ஒரு திவ்யமாக ஒரு தோற்றத்தை அந்த திரவிட திரவியம் குசோன் திரவிட தேசம்னு சொல்லச்சே பாதி வைகுண்ட கல்பகான்னு சொல்ற மாதிரி வைகுண்டம் சமானமாக ஆக்கின்றிருக்கு அப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறேன். வைதான வேதிகின்னு சொல்லிச்சு பிரம்மாவுனுடைய யாக பூமியாக யாக வேதியாக சொல்லப்பட்ட ஹஸ்திசேத்தத்தை நீ பார்க்கணும்னு சொல்லி சொல்றார். அங்க அந்த சமீபத்துல வசிக்கிறவாள்லாம் தன்யார்கள் அவர்கள்லாம் தான் பாக்கியம் பண்ணினவா என்பதை பத்தி சொன்னார். சரி, அந்த ஹஸ்திசேல மாத்திரம் இருந்தா போருமா, அதுக்கு மேல வேற ஒரு விஷயம் ஒண்ணுமே அங்க எழுந்துட இருக்கிற எம்பெருமான பத்தி இந்த இடத்துல சொல்ல போறேன். இதுதான் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். சஞ்சன்வான தருண துளசி தாமபிஸ்வாமபிக்யாம் தஸ்யாம் வேத்யாம் அனுவிததி ஷியாமளம் ஹவ்யவாஹம் போகைஸ்வரிய பிரியசகரை காபிலக்ஷ்மீ கடாட்சை பூயஸ்யாமா புவன ஜனனி தேவதா சந்நிதத்தே. மலையை பார்த்துட்டு அப்படியே போயிடாதுங்கோ, அங்க தேவ பெருமாள் எழுந்தருள் இருக்க, அவரை போய் நீ சேவிக்கணும் என்று ராமர் ஹம்சத்துண்ட சொல்றார், ராஜஹம்சத்துண்ட சொல்றார். அந்த பெருமாள் எப்படி எழுந்திருக்கார் என்னன்னு இருக்க, ஏற்கனவே சொல்லியிருக்க, துவந்தாதீத சகலு புருஷோ திருஷ்யதே சத்திய காமஹான்னு சொல்ற. துவந்தாதீதா சகலு புருஷா திருஷ்யதே சத்தியகாமஹா, சத்தியகாமனாக சத்தியசாம சத்தியகாமன் சத்தியசங்கல்பம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த எம்பெருமான் அங்கு காணப்படுகிறார்னு ஏற்கனவே சொன்னார். இப்போ அங்கு வெறும் குணத்தை இட்டு நிரூபணம் பண்ணார், இப்போ திவ்யமங்கள விக்கிரகத்தை இட்டு நிரூபணம் பண்றார். இந்த வைத்தான வேதி பிரஸ்தானம், அதாவது இப்போ இந்த யாகவேதி, அந்த யாகவேதி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்கா யாகவேதின்னு இருந்த அக்னி இல்லாத யாகவேதி இருக்காது. ஆகையில அக்னி இருக்கு, யாகம் வேதின்னு சொல்லச்சு அக்னியும் வேதியும் மாத்திரம் இருந்தா போறாது, அங்க தேவதாராதனம்ன்றது ஒன்று இருக்கணும். அந்த தேவதாராதனமும் சேர்ந்து தான், இது மூணுமா சேர்ந்து இந்த இடத்துல சொல்லி சொல்ற. யாக வேதியாக ஹஸ்திசைலம் இருந்துருக்கு, அங்க அக்னியாகவும் தேவதையாகவும் ஆராதிக்கப்படுகிற தேவதையாகவும் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் அந்த தேவ பெருமாள் எழுந்தொழி இருக்கேன்றத தான் இந்த இடத்துல சொல்றார். யஜ்ஞம்னு சொன்னோம்னாக்க தேவதா சாப்பாடு, யஜ தேவ பூஜாயாம்னு அதுக்கு நிர்வச்சனம். தேவ பூஜை இல்லைன்னாக்கா அது யஜ்ஞமாகவே ஆகாது. அது மீதி அதெல்லாம் ஏதோ அடுப்பு மூட்டி தளி பண்ற மாதிரி போறவங்க எல்லாம் வாசல்ல அங்கங்க யாத்திரிகள்லாம் எங்க தோன்றதோ அங்க தளி பண்ணி சாப்பிட்ற மாதிரி அர்த்தமே தவிர அது யாகமாகவும் யாக வேதியாகவும் எதுவுமே கிடையாது. அப்ப எந்த இடத்துல தேவதாராதனம் இருக்கோ அதுதான் சொல்லி சொல்லணும். அதுக்காக தான் இந்த இடத்துல
பரமபுருஷன் அந்த எம்பெருமான் திருநாமமோ அதெல்லாம் எதையும் சொல்லாத தேவதா சப்தத்தை இந்த இடத்துல சொல்லி சொல்லியிருக்க. தேவதா சப்தத்தோடைய இப்போ தேவதா சப்தன்றது ஸ்திரீலிங்கம், ஸ்திரீலிங்க நிர்தேசமா இருந்தா கூட சில சில சப்தங்கள்லாம் நித்தியம் ஸ்திரீலிங்கம், நித்தியம் நபும்சகலிங்கம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆகிய சில சில சப்தங்கள் விசேஷ நிகம், விசேஷம் எப்படி இருந்துருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி லிங்கம் மாறும் அப்படிலாம் இருக்கும். இங்க தேவதா சப்தன்றது எப்பவுமே ஸ்திரீலிங்கமா இருக்கப்படினாலும் இங்க ஸ்திரீலிங்கமா இருந்தா கூட இங்கு சொல்லப்படுபவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனாக இருந்திருக்கிற பரமபுருஷன் தான் என்பதை தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த முதல் பாதமும் மூணாவது பாதமும் சொல்லப்படுகிற. இப்ப நம்ம பார்ப்போம் பெருமாள் எப்படி சொல்றாருன்னு சொல்லி சொல்றேன். சஞ்சின்வான தருண துளசி தாமபீஸ்வாமபீக்ஷாம். இந்த இடத்துல மூணு விதமான விசேஷணங்கள் சொல்லப்படுகின்றன. பெருமாளுடைய பரத்வத்தை சொல்றது, அதுக்கப்புறமா லக்ஷ்மி பிராட்டியோட கூட சேர்ந்து இருக்கிறது, மூணாவதாக இருந்திருக்கிறது சிருஷ்டிஸ்தி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது. இப்படி எம்பெருமான் இடத்துல இருக்கக்கூடிய மூன்று விசேஷணங்களை கொண்டு இந்த இடத்துல தேவப்பெருமாள் நிரூபணம் பண்றார். தேவப்பெருமாள் எப்படி இருக்கேன்னு சொல்லி சொல்றார். சுவாமபிக்ஷாம் என்பதாக சொல்லப்படுகிறது. சுவாம் அப்படின்னு சொன்ன தனக்கே உரித்தானேன்னு அர்த்தம். அபிக்ஷான்றது காந்தி. இப்ப ஒவ்வொரு வஸ்துக்கும் ஒவ்வொரு காந்தி, அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்துட்டு இருக்கும். அக்னின்னா அக்னிக்கு ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா சுடுறதுன்றது தான் அதுக்கு உண்டான ஒரு தனித்துவம். ஜலம் இருக்குன்னாக்கா அதுக்கு பெருகிறது, ரசம், இதெல்லாம் அதுக்கு உண்டான தனித்துவம். வாயு காத்து சதாகதி மத்துவம், ஒரு இடத்துலயே நிக்காது அது சலிச்சுட்டே இருக்கிறது தான். இப்படி ஒவ்வொன்றத்துக்கு ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு. மேல போல அப்படி இருக்கச்சே இந்த இடத்துல பெருமாளுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குமோ இல்லையோ, அது என்னது? சுவாம அபிக்யாம்னு சொல்லி சொல்ற அந்த பெருமாளுக்கே இருக்கிறது உண்டானதான ஒரு சோபை. வேதத்திலேயே சொல்லிருக்கு, சியாமா ஏக ரூபா பவந்தி ஏவமி வகி பிரஜாபதிஹீன்னு. பெருமாள் நீலமேக சியாமலனாக இருந்துருக்க அந்த பெருமாளுக்கு உண்டானது ஒரு அசாதாரணமாக இருக்கிறது அந்த சியாமா. கருமை, நீல மேகம் போன்ற கருமைன்றத பத்தி சொல்ற. இது எப்படிப்பட்ட கருமைன்றத பத்தி பின்னாடி சொல்ல போறேன். அதுக்கு முன்ன இது சொல்றோம் நம்ம. இந்த இடத்துல ஒரு விஷயம், பெருமாளுடைய கருமை அவருக்குன்னே ஏற்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு தேஜஸ் சோபை கருப்பாக இருக்கிறது. பெருமாளுக்கு சொல்லச்சு பெருமாள் ஹிரண்ய ரூபா, அந்த பெருமாள் ஹிரண்யமாக தங்கம் மாதிரி இருக்காருனாக்க பொன்னிறமாக இருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. ருக்மா பஹா அப்படின்னு தங்கம் மாதிரி பிரகாசிக்கிறேன்னு அர்த்தமே தவிர பொன்னிறமாக இருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி ஹிரண்ய கேசகா ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு ஆ பிரணகா சர்வ ஏவ ஹிரண்யா அப்படின்னு சொல்றோம். இப்படி பெருமாளுடைய கருமையிலையும் எத்தனையோ விதமான கருமை உண்டு. அந்த பெருமாளுடைய கருமை எப்படிப்பட்டதாக இருக்கின்றார். இவர் நீலமேக சியாமலனாக பெருமாள் இருக்கின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த பெருமாள் நீலமேக சியாமலனாக இருந்திருக்கிற செம்பெருமானுடைய கருமை இருக்க, சுவாமபிக்யாம் தருண துளசி தாமபிகி சஞ்சின்வானா என்பதாக சொல்ற. தருண துளசி தாமபிகி, துளசி தாமம் பெருமாளுக்கே இருக்க உண்டானதானது துளசி. துளசி மாலையே பெருமாள் சாத்தின்றிருக்கிறார். தாளின மேலும் தோளின முடிமின் மேலும்னு சொல்லிட்டு பெருமாள் எல்லா இடத்துலையும் இந்த திருத்துழாய சாத்தின்றி இருந்துருக்க. அதனால அந்த தருண துளசின்னு சொல்லச்சு இந்த துளசியில கூட அந்த செடி யுவாவா இருக்கு, சின்னதாக இருந்தா இருக்கணும். அது சில சமயத்துல கிழமா போயிடும், கிழமா போயிடுத்துன்னா அந்த சொல்லெல்லாம் ஒரே அதுல வந்து விரையா இருந்துட்டு அந்த துளசி அவ்வளவா நல்லா இருக்காது. அதுலயும் கிருஷ்ண துளசின்றது ரொம்ப விசேஷம்.
இந்த தருணமாக இருக்கக்கூடிய இளமையோடு இருந்திருக்கிற அந்த துளசி, அந்த துளசியினுடைய தாம, அதனுடைய பிரகாசம், சாமளம், கோமளத்துவம் மிருதுவாக இருக்கிறது, கருமையாக இருக்கிறது. இதனுடைய மாலைகள்னால, அதாவது தனக்கே இயல்பாக இருந்திருக்க கூடியதான அந்த கருமையோட கூட இதுவும் சேர்ந்திருந்திருக்கான். சஞ்சின்வானா மேல மேல வளர்ந்து கொண்டே இருந்திருக்குன்னு இந்த இடத்துல சொல்லி சொல்ற. இதுக்கு பெருமாளுக்கு இயல்பானது கருமைன்றது சாமா ஏகரூபா பவந்தின்றதுனால ஏற்பட்ட ஸ்ருதி என்று சொல்லப்பட்டது. அதுவே துளசி காந்தியினால இன்னும் விசேஷமாக ஆறுதுன்னு சொல்லி சொல்றோம். இப்படி இதனால பரத்துவம்ன்றது சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட பரத்துவம் பெருமாள் தான் எல்லாரும் காட்டிலும் சிரேஷ்டமாக இருக்கேன்றத இத சொல்லிட்டு, அந்த பெருமாள் நமக்கு சமீபத்துல இருந்துருக்கேன்னு சொல்லி சொல்ற. அதாவது சமீபத்துல இருக்கேன்னாக்க என்ன அர்த்தம்னா, அவர் இங்கேயே நமக்கு கிட்டக்க இருக்கேன்றத சொல்லி சொல்ற. உத்கிருஷ்டமான வஸ்துக்கள் நமக்கு கிட்ட இருக்கணும்னு அவசியம் இல்லை. பெருமாளுடைய பரத்துவன்றது சீவைகுண்டத்துல எழுந்தருள் இருக்கிற பெருமாள். அந்த சீவைகுண்டத்துல இருக்கிற பெருமாளை நம்மளால நாம எப்படி சேவிக்க முடியும்? நம்மளால சேவிக்க முடியாது. அவர் எங்கேயோ எழுந்தருள் இருக்கார், நாம எங்கேயோ இருந்துருக்கோம்னாக்க அவரிடத்துல பரத்துவத்தோட சௌலபியமும் இருந்துருக்கு. சகல மனுஜ நயனதாங்கதான்னு பாஷ்யக்காரர் இங்க சொல்லி சொல்றார். கீதா பாஷ்யத்துல ஆரம்பத்துல சொல்லி சொல்ற. அந்த மாதிரி அந்த எம்பெருமானே நம்ம கண்ணிலையும் நாம்ளும் சேவிக்கும்படியாக தேவ பெருமாளாக இந்த ஹஸ்திகிரியில எழுந்தருள் இருக்கேன்னு சொல்லி சொல்ற. தஸ்யாம் வேத்யாம் அனுவிததி சாமளம் ஹவ்யவாஹம். தஸ்யாம் வேத்யாம் அனுவிததி சாமளம் ஹவ்யவாஹம். தஸ்யாம் ஏற்கனவே சொன்னதாக இருந்திருக்கிறேன். இந்த ஹவ்யவாகம் அதாவது அந்த வைதான வேதின்னு சொல்லி சௌமிய வைதான வேதின்னு சொல்லப்பட்ட பிரம்மாவனுடைய அசுமேத யாகம் பண்ணின வேதியில பெருமாள் எழுந்தருளி இருக்கிறான். அந்த தஸ்யாம் அஸ்திசீல அசுமேத வேத்யாம் ஹவ்யவாகம் அணுவிதையும். ஹவ்யவாகம், ஹவ்யவாகம்னா ஹவ்யவாட்டுன்னு ஒரு சப்தம். ஹவ்யவாட்சம் ஹவிச தேவதைகளுக்கெல்லாம் வகித்து கொண்டு கொடுக்குறாராம். நான் அக்னி பகவானுக்கு ஹவ்யவாட்டுன்னு பேரு. இப்ப நாம இந்திராயுஸ்வாகா, சோமாயுஸ்வாகா, வருணாயுஸ்வாகான்னு சொல்லி சொல்றோம். இந்த இந்திராயுஸ்வாகான்னு சொல்லி அந்த சமர்ப்பிக்கிற அந்த ஹவிசு எங்க சமர்ப்பிக்கிறோம்? அக்னியில தானே சமர்ப்பிக்கிறோம். அக்னியில சமர்ப்பிச்சா கூட அக்னி பகவான் அந்த இந்திரனுக்கு கொண்டு போய் அதை கொடுக்குறேன். அதே மாதிரி சோமனுக்கு கொண்டு போய், சோமாயுஸ்வாகன்னு சொன்னா சோமனுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன். இப்படி ஹவ்யவாட்டாக இருந்திருக்கிறவர் இந்த தேவதைகளுக்கெல்லாம், ஒவ்வொரு தேவதைகளுக்கும் அவளுக்காக பிரக்ஷேபம் பண்ணப்படுகிற ஹவிச சமர்ப்பிக்கிறவராக இருந்திருக்கிறவர் அக்னி பகவான். இவர் எப்படி இருக்கார்னா, இந்த அஸ்வமேத வேதியில சாமளும் ஹவ்யவாகம் அணுவிததீம் அணுகுர்வாணம், அந்த அக்னி மாதிரி இவர் இருந்திருக்காராம். அந்த தேவ பெருமாள் அக்னி மாதிரி இருந்திருக்காருன்னா, அக்னி அக்னி போய் கருப்பா ஒண்ணு இருக்குமா? சாமளோ ஹவ்யவாகம்னா அங்க சொல்லச்சே, துரதசிகரிசீம்னா சத்மவான் பத்மயோனே துரக சவன வேத்யாம் சாமளோ ஹவ்யவாகம் துரக சமண வேத்யாம் சாமளோ ஹவ்யவாகான்னு சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்துல சந்திக்கிறார். அதே விஷயத்தான் இங்கேயும் சொல்லி சொல்ற. துரக சமண வேதின்னு சொல்றது பிரம்மாவனுடைய அசுமேத யாகத்து வேதி, உத்தர வேதி. உத்தர வேதிக்குள்ளே உதித்தார் வந்தார்னு சொல்லுகின்றவர். அவர் வந்து துரக சமண வேத்யாம் சாமளோ ஹவ்யவாகான கருமையாக இருந்திருக்கிற ஹவ்யவா ரூபணம் பண்ற தேவ பெருமாளையே அக்னியாக ரூபணம் பண்றதுதான் இந்த இடத்துல சொல்ற. இப்போ அக்னின்னு சொல்லி சொல்லிட்டோம்னாக்க அது கருப்பா இருக்குமான்? அது
அக்னி எப்பவும் பள பள பளன்னு தானே இருந்துட்டு இருக்கும். அந்த கருமைக்கும் அக்னிக்கும் எங்க சம்பந்தம் இருந்துட்டு இருக்கு? அக்னி இல்லாத போயிடுத்துன்னாதான் அது சாம்பலா போயிடுத்துன்னாதான் கருப்பாகும். அக்னி கறிக்கட்டையா எடுத்துனாதான் கருப்பாகும். அக்னி இருக்கிற வரைக்கும் அது பிரகாசத்தோட தானே தணலா தானே இருந்துட்டு இருக்கும். அது எப்படி இருக்குன்னாக்கா அக்னி இதானே அந்த அக்னியே இப்ப சாம்பளமாக ஆயிடுத்துன்னு அர்த்தம். அந்த சாம்பளமாக ஆயிடுத்துன்னா இது சம்பாவனையே கிடையாது. இப்படி கூட அக்னி போய் ஒண்ணு கருப்பாகுமா என்று கேட்டேன். அதுக்கு சமாதானம் சொல்ற, அக்னிக்கு அசாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் ஔஷ்ணியம் சுடுறதுன்றது அக்னிக்கு ஒரு சுபாவம். அப்படி இருக்கச்சே சீதோபவ ஹனுமதான்னு சொல்லி பிராட்டி பிரார்த்தனை பண்ணச்சே தன்னுடைய சுவாவத்தையே கூட மாத்திண்டு அந்த சுவாவத்துக்கு எதிராக ஒரு குளிர்ச்சியாக ஆறன்றது நாம பார்த்துட்டு இருக்கோம். இது ராமாயணத்துல அக்னி ஹனுமார் விஷயத்துல பிராட்டி பிரார்த்தனை பண்ற சீதோபவ ஹனுமதான்னு எத்யஸ்தி பதி சிசுரூஷா, நான் கணவனுக்கு சிசுரூஷ பண்ணது கணக்கு சத்தியமாக இருந்ததுன்னாக்க நான் ராமனை தவிர வேற யாரையும் நினைக்காதவளாக இருப்பது சத்தியமாக இருந்ததுன்னாக்க அந்த சீதோபவ ஹனுமதான்னு சொல்லி ஹனுமானுக்கு பார்த்து அக்னி பகவானை பார்த்து பிரார்த்தனை பண்ற, சீதா பிராட்டி நீ குளிர்ச்சியாக ஆகணும், உன்னுடைய இயல்பான சுவாவத்தை விட்டுட்டு இயல்புக்கு விருத்தமான ஒரு சுபாவத்தை ஆசிரியக்கணும்னு சொல்லி சொல்ற. அந்த அசாதாரண தர்மத்தையே விட்டுட்டு மாறிக்கச்சு இப்ப இந்த இடத்துல வரைச்சு அக்னிக்கு இருக்கக்கூடிய ரூபம் தான் சொல்றது. இந்த ரூபம் எப்படியோ பலவிதமான ரூபங்கள் இருக்கலாம், அந்த பலவிதமான ரூபங்கள்ல மாத்திக்கிறதுன்றது இது என்ன பெரிய விஷயமான்னா இதுல ஒண்ணும் தப்பில்லையேன்னு அர்த்தம். இது சத்யாம் வேத்யாம் அணுவிததி சாமளம் ஹவ்யவாகம். இங்க சீதளம் ஹவ்யவாகம்னு ஒரு பாடம் இருந்துட்டு இருக்கு. சீதளம் அதாவது குளிர்ந்ததாக இருந்துட்டு இருக்கிற ஹவ்யவாகம், அந்த சீதளத்துன்றது இது இயல்ப பெருமாளுக்கே இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. துதீக்ஷண சுதா சிந்து விஜி விட்சேப சீக்கரைஹி காருண்ய மாருதா நீதைஹி சீதளை ரபிஷிஞ்சமாம்னு சொல்லி சொல்ற. பெருமாளுடைய கட்டாட்சம் எப்பவுமே குளிர்ச்சியாக தான் இருந்துட்டு இருக்கும். ஆகையால இந்த பெருமாளிடத்துல அக்னித்துவ புத்தின்றது ஒரு பெரிய, அதாவது வேதியில இருக்கிறத மாத்திரம் இல்ல ஹவ்யவாகமாக இருக்கிறபடினால, ரெண்டாவது விஷயம் ஹவ்யவாட்டாக இருக்கிறதுனாலயும்னு சொல்ற. ஹவிசெல்லாம் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி சொல்றது. இப்ப பிரம்மா அசுமேத யாகம் பண்ற, அசுமேத யாகத்துல யாகம்னு வந்துடுத்துனாக்க அந்த மந்திரங்கள்லாம் என்னென்ன சொல்றதோ சொல்ற, எந்த எந்த தேவதைய சொல்றதோ அந்த தேவதைய உத்தேசிச்சுதான் யாகம் பண்ணணும். நாம பரமைகாந்தியாக இருந்தா கூட சாஸ்திரியமான விஷயங்கள்ல வரைச்சு நாம அப்படியேதான் அனுஷ்டானம் பண்ணணும்ன்றது அதையும் சாஸ்திரத்துல விஸ்தாரமா சொல்றீங்க. வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கச்சு வேற வேற தேவதைகளுடைய பேரை சொல்லி அனுஷ்டிச்சாலும் கூட அதுவும் சாஸ்திரியமாக இருக்கு, அப்படின்னால நம்மளுடைய பார்மைகாந்தியம் குறையாதுன்னு சொல்லி சொல்ற. இப்போ பிரம்மாவனாலே அர்ப்பிக்கப்பட்ட ஹவிஸானது சாதாரணமா மீதி பேரால சமர்ப்பிக்கிற ஹவிஸா இருந்ததுன்னா அந்த தேவதைக்கு கொண்டு போய் போயிடும். இந்த இடத்துல விசேஷம் என்னன்னா அந்த அக்னி மீதி பேருக்கு கொண்டு போய் கொடுக்குற. இந்த இது இந்த அக்னி என்ன பண்றன்னா, இதாவது பெருமாளே அக்னி ரூபமாக ரூபணம் பண்ணிருக்க, அக்னியாக ரூபணம் பண்ண பெருமாளே சுவார்த்தமேவ தனக்கே தனக்காகவே அந்த ஹவிச வகிச்சுக்கிறேன்னு அர்த்தம். இதுக்கு சுவாமி தேசிகனுடைய இன்னொரு ஒரு ஸ்லோகத்தை சொன்னாக்க அதனுடைய அர்த்தம் விளக்கம் வரும். தத்தைரங்கமே சக்ராதயோ வரத பூர்வமலப்தபாகாஹ அத்யக்ஷிதே மகபதௌ த்வயி சக்ஷுஷைவ ஹைரண்யகர்ப்பஹ விஷாம் ரஸமன்வபூவன். வரதராஜ பஞ்சாசத்துல ஒரு ஸ்லோகம், பிரம்மா யாகம் பண்றேனா
யாகம் பண்ணாக்க பெரிய யாகம் பிரம்மாவே பண்ற யாகமா இருக்கிறதுனால தேவதைகள் எல்லாரும் சரி இப்ப நமக்கு சொல்ல போறேன் நம்ம பேரை சொல்லி நமக்கு ஹவிச சமர்ப்பிக்க போறேன் நாமளே நேர போய் வாங்கிட்டு இருவோம்னு இது பண்ணிட்டு இருக்காளாம் அந்த ததியாராசன் எல்லாம் பண்ணமானாக்க சில சில பேர் அதுல பெரிய ததியாராசன் நடக்கும் சுவாமி திருமாளிகையில ததியாராசனம் நடந்ததுனாக்க இன்னைக்கு ததியாராசனை ரொம்ப விசேஷம் நாம அந்த சுச்சி ருச்சியாக வைஷ்ணதேவானத்தை நாம சாப்பிடணும்னு எல்லாரும் சந்தோஷமா ஓடி வருவா அதோட இந்த சுவாமி திருமாளிகையில வர ததியாராசனைக்கு வரைச்சு இன்னைக்கு கல்கண்டு பாயசம் இருக்கும் இந்த மோர் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்லாம் நினைச்சிருந்து இந்த அன்னத்துல சாப்பாட்டுல ருச்சி இருக்கிறவாளும் ஓடி வருவா எல்லாத்துலயும் ருச்சி இருக்கிறவா அந்தந்த இடத்த மீதி பேர் சாதாரணமா இருக்கிறவா வந்து ததியாராசனம் பண்றாருனாக்க அவ ஏதோ ஏனோ தானோ பண்றதா இருந்தா அதுக்கு சரி போனா போட்ட நான் வரல அடுத்த வாட்டி வந்துக்கிறேன் சாப்பிடறதுக்குன்னு சொல்லுவா இப்ப இந்த தேவதைகள் எல்லாரும் பிரம்மாவே ஆராதனம் பண்றதுனால பிரம்மாவே யாகம் பண்றதுனால தனக்கு சமர்ப்பிக்க போற ஒரு வஸ்துக்காக தன்னுடைய ஹவிர்பாகத்தை வாங்கிக்கிறதுக்காக எல்லாரும் ஓடி வந்துட்டாளாம் பிரம்மாவும் இந்திராயஸ்வாகா சோமாயஸ்வாகா வருணாயஸ்வாகான்னு சொல்லிட்டு அவளுக்கெல்லாம் ஹவிச சமர்ப்பிக்கிறேன் ஆனா சமர்ப்பிச்சாலும் கூட ஒண்ணு கூட அவளுக்கு போய் சேரவே இல்லையா என்னடா இது ஒண்ணுமே போய் சேரலையே தனக்கு வரலையே அவளே வந்து நிக்கிறா தனக்கு வரலையே வரலையே வரலையேன்னு அவன் பாக்குறானா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா பிரம்மா சமர்ப்பிக்கிறது இந்திரனுக்கு மாத்திரம் இல்ல இந்திர சரீரக பரமாத்மா இந்திரனுக்கும் அந்தர்யாமியாக இருந்திருக்கிற பரமாத்மாவுக்காக சமர்ப்பிக்கிறார் இப்படி ஹவிச சமர்ப்பிக்கச்சே பெருமாளே எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுறான் இந்த இந்திரனுக்கு வரவே இல்லையா இதனால தனக்கு கிடைக்கலையே கிடைக்கலையேன்னு ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு இருக்கானா அத்தியட்சிதே மகபதௌத்வைதட்சுஷைவ ஹைரண்ய கர்ப்பவிஷாம் ரசமன்வபூவன் அத்தியட்சிதே மகபதௌத்வை சட்சுஷைவன் அந்த பிராதுராசித்துன்னு அதுல இருந்து அந்த பிரம்மாவுனுடைய உத்தரவேதியில இருந்து பெருமாளே தோன்றிய நேரம் அந்த பெருமாளை சேவிச்ச உடனே இவாளுக்கெல்லாம் என்ன ஆயிடுத்துனாக்க ஹைரண்ய கர்ப்பவிஷாம் ரசமன்வபூவன் இப்ப பிரம்மாவுக்கு கிடைக்கக்கூடியதுன்றது அந்த பிரம்மா பண்ற யாகத்துல இந்திரனுக்கு கிடைக்கக்கூடியதுன்றது ஒரு ததியாராதனையில ஒரு சாத்துமுது ஒரு குழம்பு ஒரு கரமுது இல்ல பாயசம் பட்சணம் அப்படின்னு ஒண்ணு ஒண்ணுதான் ஆனா அந்த பெருமாளையே ஆவிர்பவிச்சு அந்த பெருமாளை சேவிச்ச மாத்திரத்தினால அந்த முழு ததியாராதனையினுடைய ரசத்தை அவ அனுபவிச்சாலாம் இப்ப இந்திரனுக்கு கிடைக்கிறதுனுடைய ரசம் வருணனுக்கு தெரியாது வருணனுக்கு கிடைக்கிற ஹவிசனுடைய ரசம் சோமனுக்கு தெரியாது ஆனா எல்லா ரசத்தையும் அனுபவிக்கும்படியாக இருக்கிறது இப்ப எல்லாத்தையுமே பெருமாள் தானே வாங்கிண்டே பெருமாள் வாங்கிட்டதுனால அந்த பெருமாளை சேவிச்சுட்டாக்க சக்ஷுஷா திருப்தி திருஷ்டா திருப்தின்னு சொல்லி சொல்றது தேவதைகள்லாம் கண்ணால பார்த்தாலே சந்தோஷத்தை அடைகிறாளாம் இப்ப தேவதைக்கு அமுதுபடி நிவேதனம் பண்றதுன்னு சொன்னச்சே கண்டருள பண்ணுகிறதுன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறோம் கண்டருள பண்றதுன்னாக்க அவ கட்டாட்சிச்சாலே போறோம் அதனால திருப்தி ஏற்படுறது இப்ப பெருமாளை சேவிச்சுட்டா தேவ பெருமாளை சேவிச்சுட்டா அவளுக்கு அந்த பெரிய ததியாராதனை சாட்ட சந்தோஷம் ஏற்பட்டுட்டான் தத்தை ரூபஹிதே பிதுரங்கமேதே சக்ராதயோ வரத பூர்வம் அலப்த பாகா பூர்வம் அலப்த பாகாக ஏற்கனவே அவளுக்கு கிடைக்காதவர்களாக இருந்துட்டு இருக்கா ஹைரன் சக்ஷுஷைவன் அந்த பெருமாளை சேவிச்சு அந்த கண்ணுனாலே ஹைரண்ய கர்ப்பவிஷம் ரசமன்வபூவன் கிரண்ய கர்ப்பன்னு சொல்லக்கூடிய பிரம்மாவனுடைய அஸ்வமேத யாகத்தினுடைய பரிபூர்ணமான பலத்தை அவர்கள்லாம் அனுபவித்தார்கள் என்று சொல்ற அததான் இந்த இடத்துலயும் மனசுல வச்சுட்டு சுவாமி சாதிக்கிற பெருமாள் ஹவ்யவாகத்துவம் பெருமாளுக்கு சாமளும் ஹவ்யவாகம்னு சொல்றாரு சாமளமாக இருந்திருக்கிற ஹவ்யவாகம் கருமையாக இருந்திருக்கிற ஹவ்யவாகம்னு சொல்றதுக்கு தாத்பரியம் பெருமாள் அந்தர்யாமியாக இருந்துட்டு அந்தந்த சப்தத்தால சொல்லச்சே கூட பிரம்மாவுக்கு உத்தேசமாக இருந்திருக்கிற
இந்திராதி சரீரகனாக இருந்து அவைகளுக்கு இந்திராதிகளுக்கு அந்தர்யாமியாக இருந்துட்டு பெருமாள் அந்த ஹவிசெல்லாம் தானே சுவீகரிச்சுக்கிறார். இந்த அக்னி மீதி பேருக்கு கொண்டு போய் கொடுக்குறார். இவர் அக்னி அக்னியாக இருந்துட்டு தானே சுவீகரிச்சுக்கிறேன்றதுதான் இது ரெண்டுத்துலயும் விசேஷம். இப்படி பெருமா இப்படி இருந்துருக்கிற எம்பெருமான் மேலும் எப்படி என்ன விஷயம்ன்றத அவருடைய பிராட்டியோட கூட இருக்கிற விஷயத்த அடுத்ததாக சொல்றார். போகைஸ்வரிய பிரிய சகச்சரை காபி லக்ஷ்மி கட்டாட்சை பூய சாமாம் தருண துளசி தாமபிஹி சுவாமபிக்யான்னு முதல்ல சொல்லியிருக்க. அந்த துளசி தாமத்தினால அதாவது துளசியினுடைய ஒரு கருமையினால பெருமாளுக்கு ஒரு தன்னுடைய தேஜஸ்ல இன்னும் ஒரு தேஜஸ் ஏற்பட்டதுன்னு சொன்னார். பிராட்டி எப்ப பார்த்தாலும் பெருமாளை பார்த்துட்டே இருக்கானோ அந்த பெருமாளுடைய பிராட்டியினுடைய கண்ணனுடைய கருமையினால பெருமாளுக்கு இன்னும் கருமை ஏற்பட்டதுன்னு சொல்லி சொல்ற. லட்சுமி நேத்ரோத்பல ஸ்ரீ சதத பரிச்சயா தேச சம்வர்தமான நாடி நாடி கரிங்கன் மதுகர பட்டலி தத்தஹஸ்தாவலம்ப அஸ்மாக்கம் சம்பதோகா நவிரள துளசி தாம சஞ்சாத பூமா காளிந்தி காந்திஹாரி கலயது வபுஷ காளிமா கைடபாரே கைடபாரேஹே காளிமா என்பதாக சொல்றேன். கைடபாரி மதுகைடபனுக்கெல்லாம் எதிரியாக இருந்து கைடபன்லாம் வதம் பண்ணவனாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமானுடைய காளிமா அந்த கருமையானது அது நமக்கு அந்த கருமை எப்படி ஏற்பட்டதுன்னாக்கோத்பல்ல ஸ்ரீ சதத பரிச்சயாது ஏன சம்பர்தமான அந்த லக்ஷ்மி பிராட்டி திருக்கண்களாலே சதத பரிச்சயாது எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கிறதுனால பெருமாளுடைய திருமேனிக்கு ஒரு கருமை அதிகாயிடுதான். உன் சேவடி செவ்வி திருக்காப்புன்னு சொல்லிட்டு அந்த பெருமாள் திருவடியில இருக்கிற ஒரு செம்மைக்கு ஒரு பல்லாண்டு சொல்ற. அதே மாதிரிதான் தாயாருடைய கருமைக்கு அந்த கட்டாட்சத்தினால ஏற்பட்ட கருமைய சொல்லி சொல்ற. போகைஸ்வரிய பிரிய சகச்சரை காபி லக்ஷ்மி கடாட்சை போகம் ஐஸ்வர்யம் இவைகள் எல்லாவற்றிலையும் எப்பவுமே பிராட்டியோடு சேர்ந்தே இருந்துருக்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். போகைஸ்வரியஞ்ச போகை போகஸ்ட ஐஸ்வர்யஞ்ச பிரியாஸ்ட போகம் ஐஸ்வர்யம் இது ரெண்டுத்திலையும் பிரியாவாக அவளுக்கு ரொம்ப பிரியையாகவும் இருந்திருக்கிறவள் அப்படி பிரியாச்ச சகஜர இது எல்லாத்தோடையும் கூடவராக இருந்திருக்கிறவர். இது துவந்த சமாசத்தை கொண்டு சொல்லணும். போகைஸ்வரிய விஷயத்துல பிரிய சகச்சரையாக இருந்திருக்கா இது முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். பெருமாளுடைய போகாவஸ்தை பெருமாளுடைய ஐஸ்வர்யாஸ்தன ஐஸ்வரன ஈஸ்வரனாக இருக்கும் தன்மை போகாவஸ்தையிலையும் பிரியமாக இருந்திருக்க ஐஸ்வர்யாவஸ்தையிலையும் பிராட்டியும் பெருமாளும் ஒன்னாகவே இருந்திருக்கா எல்லா சமயத்திலையும் ஒன்னாதான் இருந்திருக்க. இப்ப போகம்னு சொல்றது எத்த சொல்றதுன்னா இந்த சுத்த தத்துவ விபூதியாக சொல்லப்படுகிற சீவைகுண்டத்துல ஏற்படக்கூடிய ரசம் அத போக விபூதி நித்திய விபூதி என்றெல்லாம் சொல்றோம். இத்த சொல்லச்சே லீலா விபூத்தின்னு சொல்லி சொல்றோம். ஆகையால போகம்ன்றது சுத்த சத்துவத்தை சொல்லி சொல்றது சுத்த சித்த விபூதி அதனால வரக்கூடிய அந்த அனுபவத்தினால வரக்கூடிய ரசம் இருக்க அந்த ரசத்தை தான் போகம்னு சொல்லி சொல்ற. அதே மாதிரிதான்
இந்த இடத்துல வரைச்சு அப்ப பிரிய அவளோட பெருமாளுக்கு ரொம்ப பிரியமாக இருந்துட்டு ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாளோட கூட சமானமான போகத்தை அனுபவிக்கிறவளாக இருந்துருக்கான்னு சொல்ற. ஐஸ்வர்யம்ன்றது லீலா விபூதி, லீலா விபூதியில நியமனம் பண்றது, அதாவது இந்த சிருஷ்டி பண்றது, சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் இருக்க இது ஐஸ்வர்யம்னு சொல்றது. இப்போ விளையாட்டுல கூட அனுபவம்ன்றது இருக்கு, அதுல ஒரு ரசம் வரதான் வருது. இப்ப எல்லாருக்கும் தான் எல்லா விளையாட்டு, கிரிக்கெட் பாக்கிறதுல ரசம் வருது, ஃபுட்பால் பாக்கிறதுல ஒரு ரசம் வருது, விளையாடுறதுல ரசம் வருது, அதை பாக்கிறதுல ஒரு ரசம் வருது, எல்லாம் தான் இருந்துருக்கு. அதுல வரைச்சு இதையும் போகும்னு சொன்னவனா கூட இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. சுத்த சத்துவ விபூதியில வரக்கூடிய அனுபவ ரசம் இருக்க, அந்த அனுபவ ரசம்ன்றது கேவல அனுகிரகம் மாத்திரத்தினாலேயே வருது, அங்க நிகிரகமே கிடையாது. அதுதான் அது போக ரசம்னு சொல்லி சொல்றோம். நிகிரகமே கிடையாதுன்னா என்ன அர்த்தம்னா, ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிறவன் எல்லாருமே பெருமாளுடைய திருவுள்ளத்துக்கு எதிராக எப்பவுமே நடந்து கொள்ள மாட்டான். பெருமாளுடைய திருவுள்ளத்துக்கு எப்பவும் பிரியமாகவே நடந்துக்கிறதுனால, ஆஜ்ஞாத்தில் லங்கனம்ன்றதே இல்லாததுனால, ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிறவன் மொத்த பேருமே பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு தான் பாத்திரமாவாளே தவிர நிகிரகத்துக்கு பாத்திரமாக ஆக மாட்டா. அந்த ரசம் இருக்க இத காட்டிலும் விசேஷமாக சொல்லப்படுகிறது. அதாவது லீலா விபூதியில வர ரசத்தை காட்டிலும் போக விபூதி, நித்திய விபூதியில ரசம் வரக்கூடிய ரசம் விசேஷமாக இருக்கிறதுனாலதான் அத போக சப்தத்தினால சொல்லி சொல்ற. சரி, பேசுறேன். லீலா விபூதி விஷயத்துல என்னன்னு கேட்டோம்னாக்க, அங்க வந்து நிகிரக அனுகிரக சாமான்யம் ரெண்டும் வருது. என்ன கர்மானுகுணமான பலத்தை கொடுத்துதானே சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் பண்றேன். அப்போ அந்த இடத்துல நிகிரகம் அனுகிரகம் ரெண்டும் வருது. அந்த இடத்துல பிரிய சகச்சரம் அப்பவும் லீலா விபூதியிலையும் பிராட்டி கூட தான் இருந்துட்டு இருக்காளாம், பெருமாளோட கூட தான் இருந்துட்டு இருக்காளாம். அந்த விபூதி துவயத்திலையும் பிராட்டி கூட இருக்கான்றது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது நமக்கு. என்ன சந்தேகம்னாக்க, அனுகிரகம் ஐயம் வந்தே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம்னு பிராட்டிக்கு நாம ஒரு விசேஷம் சொல்றோம். பிராட்டி அனுகிரகம் தான் தெரியுமே தவிர அவளுக்கு நிகிரகம்ன்றதே தெரியவே தெரியாது. அப்படி இருந்துட்டு இருக்கிற பிராட்டி லீலா விபூதியில பெருமாளோட இருந்துட்டு இருக்கச்சே, பெருமாள் பண்ற நிகிரகத்துக்கும் அவ கூடவே இருந்துட்டு நிகிரகத்துக்கும் காரணமாக அவள் ஆவாளா என்பதுதான் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சந்தேகம். அதுக்கும் என்ன அர்த்தம்னா, பெருமாள் வந்து அனுகிரகத்துக்காக தான் பண்ற, அதாவது பெருமாளுக்கு சுவாபாவிகமாக காருண்யம்ன்றது இருந்துட்டு இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட பெருமாளுடைய காருண்யம் நம்ம பண்ணின பாபத்தினால ஆஜ்ஞாதினங்களத்தினால தடைப்பட்டதாக இருந்துட்டு இருக்கு. அந்த தடைப்பட்டதாக இருந்துட்டு இருக்கிற காருண்யத்தை ஒரு சமயம் பார்த்து இருந்து அந்த இடத்துல அது மூலமாக நமக்கு அந்த பெருமாளுடைய காருண்யம் அனுகிரக பூர்த்தி பூர்ணமாக கிடைப்பதற்கு தாயார் அந்த லீலா விபூதியிலையும் இருந்துட்டு இருக்காருன்னு சொல்லி சொல்ற. இன்னொரு விஷயமும் பார்க்கணும். அபாங்க பூயாம் சகா எதுபரி பரம் பிரம்ம சதபூதி, தாயாருடைய ஒரு கட்டாட்சம் ரெண்டு கட்டாட்சம் இருந்ததுன்னாக்க அந்த கட்டாட்சத்தினால அவன் இந்திர பதவி அடைகிறான், இந்த லோகத்துல ராஜாவாக ஆறா, அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள்ல அவனுக்கு பெருமை உடையவனாக ஆறாம். தாயாருடைய கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருந்ததுன்னாக்க எல்லா சமயத்திலையும் அதே தாயார் பெருமாளையே பார்த்துட்டே இருக்கிறதுனால அந்த எதுபரி எந்த ஒரு வஸ்துக்கள் மேல அபாங்கா பூயாம்சாகா தாயாருடைய கட்டாட்சமானது பரிபூர்ணமாக இருந்துருக்கோ, நிறைய இருந்திருக்கோ, எதுபரி பரம்பிரம்ம ததபூத்து அந்த வஸ்துவானது பரபிரம்மமாக ஆயிடுத்து என்று சொல்ற. ஸ்வஸ்தி ஸ்ரீர்திஷதாதசேஷ ஜெகதாம் ச
சர்கோபசர்க ஸ்திதி ஸ்வர்கம் துர்கதி மாபவர்க்கிக பதம் சர்வஞ்ச குர்வன் ஹரிஹி யஸ்யா வீக்ஷ்ய முகம் ததிங்கித பராதீனஹ விதத்தே கிலம் விடேயம் கலு நான்யதாஸ்ய ரசதா ஸ்யாதைகரஸ்யாத்தயாம் ஸ்ரீஸ்தவத்தில் ஆழ்வான் சாதிக்கிறார் எஸ்யா வீட்சிய முகம் ததிங்கித பராதீனோ விதத்தை கிளம்னார் அந்த பிராட்டியினுடைய கட்டாட்ச பிராட்டியினுடைய முகத்தை பார்த்து பார்த்துதான் பெருமாள் ஒவ்வொரு சிருஷ்டியும் பண்றேனா எல்லா ஆற்றுலையும் இது பெருமாள் பண்ற மாதிரிதான் எல்லா ஆற்றுலையும் அந்த மனைவியாக இருந்துருக்கிறவா பத்னியினுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிற மாதிரி புருஷெல்லாம் காரியம் பண்ணான்னாக்க அந்த ஆத்துல சந்தோஷம் எப்பவும் நிறைந்திருக்கும்னு அர்த்தம் அது. ஆகையால இப்படி பெருமாள் அந்த லீலா விபூதியில பண்ணக்கூடிய சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் கூட எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினாலதான் ஏற்பட்ட தாயாருடைய கட்டாட்சத்தை முன்னிட்டு கொண்டுதான் நடக்கிறதுன்னு சொல்லி சொல்றேன். நமசி ரங்கநாயக்கிரமேதேஷித்தவிய வைஷமிய நிம்னோன்னதமிதம் ஜகதே. இந்த லோகத்துல ஒத்தன் பணக்காரனா இருக்கான், ஒத்தன் ஏழையா இருந்துருக்கான், ஒத்தன் வந்து பெரிய அதிகாரத்துல இருந்துருக்கான், இன்னொத்தன் ரொம்ப சாதாரணமாக இருந்துருக்கான். இப்படி எல்லாம் ஒரு வேறுபாடு இருந்துருக்கு. இந்த வேறுபாடுக்கெல்லாம் காரணம் என்னன்னா பிராட்டியினுடைய கட்டாட்சத்துல ஏற்பட்ட தாரதமியத்தினாலதான் என்பதாக சொல்லி சொல்ற. யத்ரூபங்கா பிரமாணம் ஸ்திரச்சர ரச்சனா தாரதமே முராரே. யத்ரூபங்கா பிரமாணம் லோகத்துல சில வஸ்துக்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ற இல்லையோ அந்த சிருஷ்டி பண்ணச்சே ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே பிராட்டியினுடைய கட்டாட்சத்தினுடைய ஒரு வேறுபாடு, அதுல ஒரு கொஞ்சமா இருக்கு நிறைய இருக்குன்றதுனாலதான் ஏற்படுறது. எல்லாருமே அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சத்தை தான் பார்க்கணும்ன்றத சொல்லி சொல்ற. அதோட இல்லாத பெருமாள் என்ன பண்றா, ஸ்ரீயை சமஸ்த ஜகத்து விதானம் வியசனம் முகரே அங்கீகாரிபிராலோகை பிரார்த்தயந்தை கிருதாஞ்சலி. பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல சாதிக்கிறார், ஸ்ரீயை சமஸ்த சிதசித்தை வியதானம் வியசனம் ஹரேஹே. பெருமாள் என்ன பண்றாருன்னா, இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் பண்றேன், இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் பண்ணச்சே ரொம்ப ரொம்ப, அதாவது நாம நினைக்கிறோம் ஒவ்வொரு காரியம் பண்றதுன்னா சாதாரண விஷயம் என்ன இது, ஆனா அப்படி சிருஷ்டி பண்ணாக்க அங்கீகாரிபிர் ஆலோகைஹி சார்த்தயந்தி கிருதாஞ்சலிஹின்னு. இவர் சிருஷ்டி பண்ணிட்டு மொத்தத்தையும் சிருஷ்டி பண்ணிட்டு பிராட்டியினுடைய அங்கீகாரம் கணக்கு வந்துடுத்துனாக்க அப்பாடான்னு சொல்லிட்டு சொல்றேன். ஆத்துல நாம ஏதானா வஸ்துவை வாங்கிட்டு போறோம், இப்ப ஒரு காலத்துல நான்லாம் ஒரு 25 வருஷம் முன்ன ஆத்துல இருக்கிற வாழ்க்கை எல்லாருக்குமே புடவை முதற்கொண்டு, அதாவது கல்யாணம் ஒரு உபநயனம் நடக்குது, என் தங்க பையன் உபநயனத்துக்கெல்லாம் சீர் வருஷம் மொத்தம் நான் ஒத்தனே போய் வாங்கிட்டு வந்துருவேன். நான் வாங்கி வந்துட்டேன்னாக்க எங்க அம்மா என்ன சொல்லுவேன், எல்லாம் நன்னா வாங்கியிருக்கடா, நானே போய் வாங்கினதை காட்டுல நீ வாங்கினதே நன்னா இருக்குடா அப்படின்னு சொல்லுவா. இப்பெல்லாம் நாம போய் ஏதானா வாங்கி வந்தோம்னாக்க நம்ம பசங்களோ ஆத்துல இருக்கிறவாளோ என்ன சொல்றான், நான் ஒரு கலர் சென்ஸே இல்லாத இப்படி ஒரு இந்த மாதிரி புடவை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரப்பா அப்படின்னு சொல்ற. அதனால இப்ப நான் என்ன பண்ணிடுறேன், சரி யாருக்கு என்ன ஒண்ணு நீங்களே வாங்கிக்கோங்கன்னு பண்ணிட்டு
தாயார பாக்குறேனா, தாயார் என்ன பண்றானா, ஆஹ் சரி பரவாயில்ல ஒன்னும் நீ பண்ணது சரிதான்னு சொல்லி ஒரு கண்ணாலேயே ஒரு அங்கீகாரம் பண்ண உடனே பெருமாளுக்கு அப்பாடான்னு ஆயிடுதான். இப்படி தாம் பண்றது ஒவ்வொன்னுமே பிராட்டியினுடைய கட்டாட்சத்தை முன்னிட்டு கொண்டே பண்றவனாக இருக்கிற பெருமாள் இருக்கார். இதுல இருந்து ஏற்படுறது என்னன்னாக்க, பிராட்டியினுடைய கட்டாட்சம் இருந்தாதான் நமக்கு சகல ஸ்ரேயஸும் ஏற்படுறது. நமக்கு ஏற்படுற ஸ்ரேயஸ் மொத்தத்துக்கும் காரணம் பிராட்டியினுடைய கட்டாட்சத்தினுடைய தாரதமியம். ஒத்த ஏழையா இருக்கிறது, ஒத்த பணக்காரனா இருக்கிறது எல்லாம் அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சத்தினுடைய தாரதமியம்னு சொல்லி சொல்ற. இப்போ போக தசையிலையும் ஐஸ்வர்ய தசைன்னு சொல்றது பெருமாள் ஈஸ்வரனாக இருந்திருக்கிற ஒரு நிலை. அதாவது பெருமாள் தான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களை பண்றவர். பெருமாள் மாத்திரமல்ல, பெருமாள் தாயார் ரெண்டு பேருமா சேர்ந்துதான் பண்றா அந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களைன்னு இதுல இருந்து ஏற்படுறது. இப்போ இந்த நிலையிலையும் போகைஸ்வரிய பிரிய சகச்சரை காபி லக்ஷ்மி கடாட்சை பூயசாமா. காபி லக்ஷ்மி கடாட்சைன்னு அந்த லக்ஷ்மி கடாட்சங்கள்னாலே காபி சாமா மறுபடியும் கருமையாக ஆயிடுத்துன்னு சொல்லி சொன்ன. இப்படி மறுபடியும் கருமையாக ஆச்சுன்னு சொன்ன எந்த அந்த கருப்புன்றதுல இருக்கச்சே எத்தனையோ கருப்பு. இதுல கரியினுடைய கருப்பு ஒண்ணு, மேகத்தினுடைய கருப்பு ஒண்ணு, மயில் கழுத்து போன்ற கருப்பு அது வேற மாதிரி ஒரு கருப்பு. இப்படி நீலோத்பலம்ன்ற ஒரு புஷ்பம், அந்த புஷ்பத்தினுடைய கருமை எந்த மாதிரி கருமைன்றது தெரியலையே. இப்ப பெருமாள் கருப்பா இருக்கேன்னு சாமான்றது மாத்திரம் சொல்லிட்டங்களே தவிர எப்படிப்பட்ட சாமத்தோன்றது தெரியலையேன்னா, நாம பார்த்துட்டு இருக்க மாதிரி லோகத்துல பாக்குற மாதிரி இந்த கருமை எல்லாம் இல்ல. இது எல்லாத்த காட்டிலும் விலட்சணமான கருமை என்று சொல்ற. இதுல ஆண்டாள் நாச்சியாருடைய பாசுரத்தை பார்க்கணும். கற்பூரம் நாருமோ பாசுரம், அந்த பாசுரத்துக்கு அவதாரிக்க வகைச்சு அதுக்கு முன்ன வாரணம் ஆயிரம் பாசுரம் தசக்கம் அது. அந்த வாரணம் ஆயிரத்துல தாயார் ஆண்டாள் பெருமாளோட கல்யாணம் ஆனதை பத்தி சந்தோஷப்பட்டுக்கிறா. இப்படி இப்படி எல்லாம் நமக்கு கல்யாணம் ஆச்சுன்றத சொல்லிக்கிறா. அதுக்கப்புறமா நடந்த விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, அது சொப்பனத்துல தானே, அது கனா கண்டேன்னு தொழினான்னு சொல்லியிருக்கிறதுனால சொப்பனத்துல தான் ஆயிடுச்சு, நிஜத்துல இல்லை. இப்ப மறுநாள் காத்தால ஏந்து பார்த்தா கண்ணனை காணும். இப்படி கண்ணனை காணாததுனால இப்ப ஒரு கண்ணனுக்கும் இவளுக்கும் ஒரு பிணக்கு ஏற்படுறது, இவளுக்கு கூட ஒரு வியாஜ்யம் ஏற்படுறது. இந்த வியாஜ்யத்துல இதுக்கு ஜட்ஜாக இருந்திருக்கார் பாஷிகார். அவ இடத்துல சொல்லி சொல்ற கண்ணன் மேல கேஸ் போடுறா ஆண்டாள். என்னன்னு ராத்திரி கல்யாணம் பண்ணிண்டார். என்ன ராமானுஜருடைய சித்தாந்த பிரகாரம், நம்ம வேதாந்த பிரகாரத்துக்கு கனவும் நிஜம்தான். கொஞ்சமா புண்ணியம் பண்ணிருந்தோம்னாக்க கனவுல சுகம் ஏற்படுறது, நிறைய புண்ணியம் பண்ணிருந்தோம்னாக்க நிஜமாவே நடக்கு நிறைய சுகம் ஏற்படுறது, கொஞ்சமா பாபம் பண்ணிருந்தோம்னாக்க கனவுல வந்து பாம்பு தத்தியம் வர மாதிரி, நம்மள அடிக்க வர மாதிரி, ஷூட் பண்ற மாதிரி எல்லாம் நமக்கு ஏற்படுறது. நிறைய பாபம் பண்ணிருந்தாக்க நிஜமாவே பாம்பு தத்தியம் வரப்போறது. அப்போ புண்ணிய பாப அனுகுணமாக இப்ப இந்த கனவுல வர சுகமோ கனவுல வர பயமோ அதெல்லாம் சத்தியமா இருக்க அப்படின்னால கனவும் சத்தியம்தான்றது பாஷிகாருடைய தாத்பரியம். பாஷிகார் அதுல ஸ்ரீபாஷ்யத்துல அதை சாதிச்சிருக்கார். ஆகையால கனவு சத்தியமா இருக்கிறதுனால கனவுல கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிண்டாக்கா அப்போ அது சத்தியம் தானே, கனவா இருந்தாலும் அது சத்தியம் தானே. இப்ப நேத்தி என்ன கண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு என்ன விட்டுட்டு போயிட்டே, இன்னைக்கு காரத்தால ஏந்தா அவர் இல்லாத போயிட்டே, ஆகையால அவர் என்னோட வரணும்னு ஆண்டாள் கேஸ் போடுறா. அதுக்கு கண்ணனை கூண்டல ஏத்தி நிறுத்தி கண்ணனை விசாரிக்கிறா. ஆமா நேத்தி கல்யாணத்துல நடந்துதான், ஆமா அச்சுதன் கை மேல் என் கை வைத்தன்னு சத்தபதி பூர்வகமாக பொறியிடுறது உள்பட கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒத்துக்கிற. சரி அப்ப நீ ஆண்டாளோட இருக்க வேண்டியதானே, ஏன் நீ அவளை விட்டுட்டு போயிட்ட, கல்யாணம் பண்ணிட்டு விட்டுட்டு போறது ரொம்ப தப்பாச்ச என்ன பாஷிகார் சொல்ற. சரி எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, நான் வந்து அவளை விசாரிக்கணுமோ இல்லையோ,
இப்ப குற்றவாளின்னு சொல்லி என்ன விசாரிச்ச மாதிரி குற்றம் சாட்டினவாளையும் நான் விசாரிக்கணுமோ இல்லையோ அதுக்கு நாளைக்கு நான் உனக்கு பதில் சொல்றேன். ஆகையால நாளைக்கு அவளை விசாரிக்கிற ஆண்டாளை விசாரிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்கன்னு வாய்தா வாங்குறார் கண்ணன். பாஷிகாரரும் சரின்னு சொல்லிட்டு மறுநாள் காத்தால மறுநாள் இதே கோர்ட்ல கேஸ் நடக்கிறது. பாஷிகார் ஜட்ஜா உட்கார்ந்து இருக்க கூண்டுல ஆண்டாள் ஏத்திருக்க. அவளை பார்த்து கண்ணன் கேக்குற, நேத்து ராத்திரி உன் கனவுல நான் வந்தனும் இல்லையோ? ஆமா. இத பார்த்த அதாவது முதல் நாள் என்ன பண்ணிட்டேன், கண்ணனே ஒத்துன்ட்டேன், கண்ணன் வசமா மாட்டின்ட்டேன், இனிமே நம்மள விடமாட்டேருன்னு சந்தோஷமா இத்தையே நினைச்சுட்டு இருக்கேன். கண்ணன் தன்னிடத்துல தன்னோடய இருக்கிறத மாதிரி எல்லாம் நினைச்சுட்டேன். இப்படியே கண்ணாவா இருந்துருக்கு. கண்ணனுடைய அனுபவத்தை சம்ஸ்லேஷ அனுபவம்ன்றது இவளுக்கு ஏற்பட்டிருக்கு. இப்ப கண்ணன் வந்து மறுநாள் காத்தால அந்த கோர்ட்ல ஆண்டாள் கூண்டல்ல நிக்க வச்சுட்டு கேக்குறேன், உனக்கு எல்லா சுகத்தையும் நேத்து ராத்திரி நான் கொடுத்தனும் இல்லையோ கனவுல? ஆமா கொடுத்த, சத்தியம்தான் அப்படின்னா. அப்ப அவர் சொல்லிட்டேன்னா கனவுல கல்யாணம் பண்ணிட்டேன், கனவுல சுகத்தை கொடுத்துட்டேன், அவ்வளவுதான், சரியா போயிட்டு என்ன நீ நிர்பந்தப்படுத்த கூடாது, அவளோடதான் இருக்கணும்னு சொல்லிட்டு தம்பாட்டுக்கு ஏந்து பார்த்தே போயிட்டேறான். இப்படி பார்த்த பிற்பாடு ஐயோ இதெல்லாம் போனாக்க நமக்கு சரியா ஆகாது, கண்ணனுக்கு யார் அந்தரங்கமாக இருக்காளோ அவளோட நாம சேர்ந்துண்டு அவ விஷயமாக அவ அது கண்ணனுக்கு எது பிடிக்குமோ அதை தானே பண்ணி கண்ணனை நாம அடையறதுக்கு வழிய பார்க்கணும்னு நினைச்சிட்டு அப்ப கண்ணனுக்கு அந்தரங்கமாக இருக்கிறவாளோட பேச ஆரம்பிக்கிறான். அப்போ கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோன்னு திருப்பவள செவ்வாய்தான் தித்திக்குமோன்னு அந்த பெருமாளுடைய திரு அதரத்தை பார்த்து சொல்லி சொல்ற, பெருமாளுடைய வாசனை எப்படி இருந்துட்டு இருக்கு, கற்பூரம் மாதிரி வாசனையாக இருந்துட்டு இருக்குமா பெருமாளுடைய திருவதரங்கள், அந்த கமலப்பூ தாமர புஷ்பம் மாதிரி இருந்துட்டு இருக்குமா, அது கல்கண்டு மாதிரி தித்திக்குமா அல்லது வெள்ளம் மாதிரி தித்திக்குமா, எப்படி சக்கரை மாதிரி தித்திக்குமா, எப்படி தித்திக்குமா எப்படின்னா, அது வாசனை என்ன ருச்சி என்ன இதெல்லாம் சொல்லணும்னு அந்தரங்கமா இருக்கிறவாளாக இருந்துட்டு இருக்கிற சங்கம் முதலியவர்களை பார்த்து வாழலாம் கேக்குற. அந்த மாதிரி இந்த இடத்துல பெருமா தாயாரை பொறுத்த வரைக்கும் தாயாருடைய கட்டாட்சத்தினால சேர்ந்ததுனால தாயார் பார்வையினோட சேர்ந்ததுனால பெருமாளுக்கு ஏற்பட்ட கருமையும் அது எந்த மாதிரி கருமைன்றது சொல்ல முடியுமா என்று கேட்ட, காபி இப்படின்னு சொல்ல முடியாததான ஒரு அத்தியாச்சரியமான ஒரு கருமை அது பெருமாளுக்கே இருக்கக்கூடியது. அத்தை இந்த இடத்துல சொல்லி சொல்றாருன்னு சொல்றார், காபி லக்ஷ்மி கடாட்சை பூயசியாமா புவன ஜனனி தேவதா சந்நிதத்தே. புவன ஜனனி எல்லா லோகங்களுக்கும் தாயாக திகழ்கிறவள் யாரு, இந்த மகாலட்சுமி தான். அந்த மாதிரியான மாதிரி வாத்சல்யம் வேற யார் இடத்துலயும் பார்க்க முடியாது. சர்வ ஜெகத் காரண பூதையாக இருந்திருக்கிற பூதையாக இருந்திருக்கிறவன் பிராட்டி, ஆகையால சேயன் தேவதா என்று ஸ்ருதியில சொல்லப்பட்ட இந்த தேவதையாக இருந்திருக்கிற சாட்சாத் சிவன் நாராயணன் தான் தேவதா சந்நிதத்தை இந்த இடத்துல இந்த திருவத்திகரையூர்ல எழுந்தருளி இருக்கார் என்பதாக சொல்லி சொல்றார். இன்னை தினத்துல ஒரு விசேஷம், அடையணும் இந்த தேவ பெருமாள் திருவடி வாரத்துல இருந்துட்டுதான் இன்னைக்கு இதை சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை கடவுள்ளிக்கிழமைன்னு சொல்லி சொல்றது, பெருமாளுக்கு நடக்கிற ஒவ்வொரு வைபவத்திலையும் தாயாருடைய ஒரு அண்மையம் இருக்கணும், தாயாரோட சேர்ந்துதான் இருக்கணும். இப்ப தனிக்கோவில் நாச்சியாராக பெருந்தேவி தாயார் எழுந்தருள் இருந்துட்டு இருக்க, இப்படி தனிக்கோவில் நோச்சியாக இருந்திருக்கிற பெருந்தேவி பெருமாளுக்கு உற்சவத்துக்கு முன்ன தாயார் உற்சவம் தான் பெரிய பிரதானமாக கருதப்படுகிறது. இன்னைக்கு அந்த கடவுளிக்கிழமைன்ற உற்சவத்துல தாயார் அத்தியாச்சரியமாக ஒரு இதுல மங்களகிரியில ஏழி ரொம்ப அற்புதமாக சேவை சாய்க்கிற. இப்ப அந்த பெருமாளுக்கு உற்சவம்னா தாயாருக்கு முன்ன உற்சவம், அப்புறம்தான் பெருமாளுக்கு உற்சவம். இப்படி அந்த தாயாருடைய அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அந்த பெருமாள் தான் பண்ணிக்கிற உற்சவத்தை கூட அந்த தாயாருடைய கட்டாட்சம் இல்லாத தான் பண்ணிக்க மாட்டேன்றத தெரிவிக்கிற. இப்படி இந்த தாயாரும் பெருமாளுமாக இருந்துட்டு இருக்கிற அந்த தேவ பெருமாள் அவருடைய சாமலன்
அவருடைய கருமை தாயாருடைய கட்டாட்சத்தினால ஏற்பட கருமை இப்படி அப்படின்னு சொல்ல முடியாததாக இருந்திருக்கிற அப்ப ஏற்பட்ட அந்த எம்பெருமான் அந்த ஹத்திகிரியில சேவை செய்கிறேன் என்பத இந்த அம்சத்திற்கு பெருமாள் தெரிவிக்க அதாவது ராமன் தெரிவிக்கிறேன் இந்த ராஜஹம்சம் இப்படிப்பட்ட பெருமாளை போய் சேவிச்சுட்டு வரணும் என்பதுதான் இங்க சொல்லி சொல்ற நாமளும் அந்த தாயாருடைய கட்டாட்சமும் பெருமாளுடைய கட்டாட்சத்தையும் பெற்று சகல க்ஷேமங்களையும் அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.